ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மில்லன் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் ஒரு வானியல் நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். த கன்ஜங்ஷன் ஆஃப் தி மெர்குரி அண்ட் ஜூபிட்டர் பிளானட். லாஸ்ட் இயர் வந்து த கிரேட் கன்ஜங்ஷன் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் தி சாட்டர்ன் பிளானட், இந்த நிகழ்வு வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜூபிட்டர் அண்ட் தி மெர்குரி பிளானட் இதே மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் வந்து ஏற்படுது. இந்திய நேரப்படி இந்த வானியல் நிகழ்வு வந்து எப்போ நிகழ்ந்துருக்குன்னா, 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இந்த வானியல் நிகழ்வு வந்து நிகழ்ந்துருக்கு. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெர்குரின்னு அழைக்கப்படுகின்ற இந்த புதன் கோள் தான். இந்த புதன் கோள் வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, 57.91 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர்னு அழைக்கப்படுகின்ற இந்த வியாழன் கோள். இந்த வியாழன் கோள் வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, 778.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இந்த ரெண்டு கோள்களும் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு பூமியிலேருந்து பார்க்கும்போது ரெண்டு கோள்களும் வந்து ஒரே கோள் போல், மிகப்பெரிய ஒரு கோள் போல், அதாவது ஒரு நட்சத்திரம் போல் தெரியும். இந்த நிகழ்வை தான் வந்து த கன்ஜங்ஷன் ஆஃப் மெர்குரி வித் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஒரு நிகழ்வு தான் வந்து 2020 நிகழ்ந்துச்சு. ஆனால் 2020 நிகழும் போது ஜூபிட்டரும் சாட்டனும் இந்த மாதிரி வந்து அமைஞ்சிச்சு. இப்போ வந்து மெர்குரியும் ஜூபிட்டரும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அரிய வானியல் நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காமல் மிலன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.